2.8 ல 8th sum. If omega not equal to 1 is a cube root of unity, show that இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 128 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒமேகா இஸ் ஏ க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னாலே நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த ரிசல்ட் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ரிசல்ட்டும், ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ரெண்டு ரிசல்ட் தெரியும். இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, இன்னொரு ரிசல்ட்டு ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் என்னுடைய வேல்யூ 128 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனுடைய எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோ. சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் 1 மைனஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 ஈக்குவல் டு, இதில் பார்க்கலாம், 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த செகண்டை விட்டுருவோம், ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்துக்குவோம். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் வேணும்னா மீதி என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். அப்போ 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒமேகா. அப்போ இந்த 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மேலே என்ன போட்டுக்கலாம், மைனஸ் ஒமேகா. ஆல்ரெடி மைனஸ் ஒமேகா இருக்கு, பவர் 6 ப்ளஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஒமேகா, இதுலேருந்து 1 ப்ளஸ் ஒமேகா கண்டுபிடிப்போம். 1 ப்ளஸ் ஒமேகா மட்டும் வேணும்னா ஒமேகா ஸ்கொயர் வந்து போய்டும், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இந்த 1 ப்ளஸ் ஒமேகாவுக்கும் பதில் என்ன போட்டுக்கலாம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஆல்ரெடி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா. மைனஸ் ஒமேகானா மைனஸ் 2 ஒமேகா பவர் 6 ப்ளஸ் மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 2 பவர் 6. இது எப்படி பிரிச்சுக்கலாம், மைனஸ் 2 பவர் 6 ஒமேகா பவர் 6. மைனஸ்க்கு பவர் ஈவன் நம்பர் இருந்தாலே ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ ப்ளஸ் ஆகிடும். 2 பவர் 6னா என்ன, 2 பவர் 5னா 32, 2 பவர் 6னா 64. 64 ஒமேகா பவர் 6. அதே போல் இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 பவர் 6னா 64 ஒமேகா பவர் 2 இன்ட்டு 6 12 மாறிடும். ஈக்குவல் டு 64 ஒமேகா பவர் 6. ஒமேகா பவர் 6 எப்படி இருக்கலாம் பாருங்கள், ஒமேகா பவர் 6ஐ ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா க்யூப்னு எழுதலாம். ஏன்னா ஒமேகா க்யூப்னா 1, இது 1, 1 இன்ட்டு 1னாக்க 1 கிடைக்கும். ஏன்னா இந்த ஒமேகா க்யூப் ஒமேகா க்யூப்னாக பவர் ஆட் பண்ணிங்கன்னா 6. அப்போ இதை எப்படி பிரித்து எழுதலாம், இப்போ என்னுடைய ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ 1. ஸோ என்னுடைய வேல்யூ 1 ப்ளஸ் 64 இன்ட்டு ஒமேகா பவர் 12. ஒமேகா பவர் 12 வேணும். இதுலேருந்தே நம்ம கூட கண்டுபிடிக்கலாம், ஒமேகா பவர் 12 ஒமேகா பவர் 6 ஒமேகா பவர் 6னு எழுதலாம். ஆல்ரெடி ஒமேகா பவர் 6ஓட வேல்யூ 1, 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. இப்போ இதனுடைய வேல்யூவும் 1 தான். அப்போ 64 64னா 128. அதில் ப்ரூஃப் பண்ணணும், ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 8th சம்லே செகண்ட் டிவிஷன் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4, 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8 எக்ஸட்ரா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 11. ஒமேகா பவர் 2 பவர் 11, இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனுடைய எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். சொல்யூஷன் எல்ஹெச்எஸ் 1 ப்ளஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8 எக்ஸட்ரா 1 ப்ளஸ் ஒமேகா பவர் லாஸ்டில் 2 பவர் 11 முடிஞ்சிருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஒமேகா பவர் 2 பவர் 10னாக இருக்கும். அடுத்தது தான் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 11னாக இருந்திருக்கும். சரியா, சரி பாருங்கள், லாஸ்ட்டு டைம் வந்து 1 ப்ளஸ் ஒமேகா 2 பவர் 11 இருக்கு. அப்போ 2 பவர் 11னா இதுக்கு முன்னாடி டைம் என்னவாக இருக்கணும், 2 பவர் 10னாக இருந்திருக்கணும். நான் முன்னாடி உள்ள ரெண்டு டைமே எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 படுங்க.
இதை வந்து என்ன செய்றீங்க, இந்த பவரை ஒமேகாவுக்கு பவர் ஃபோராக இருந்துச்சுன்னா அதை த்ரீயால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதலாம். ஏன்னா ஒமேகா பவர் த்ரீ என்ன, ஒன்று. அதனால் இதை த்ரீயால் டிவைட் பண்ணி அதை வந்து ஒன்று ஆக்கிக்கலாம். அப்போ அதனால் ஒமேகா பவர் ஃபோர்னு இருக்கு பாருங்க, ஃபோரை த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் ஒன். ஸோ ஒமேகா பவர் ஒன். அது எப்படி என்ன பார்த்துக்கலாம், எப்படி பார்க்கலாம், ஒமேகா பவர், ஒமேகா பவர் ஃபோர் எப்படி இருக்கலாம், ஒமேகா க்யூபு இன்ட்டு ஒமேகான்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒமேகா க்யூப் என்னன்னு தெரியும், ஒன்றுன்னு தெரியும். அப்போ ஒன் இன்ட்டு ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா, இந்த மாதிரி தான். அப்போ என்ன செஞ்சுக்கலாம், த்ரீயால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் எழுதிக்கலாம். அப்போ அந்த மாதிரி இது த்ரீயால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஒன். ஸோ ஒமேகா பவர் ஒன், ஒன் ப்ளஸ் ஒமேகா பவர் இப்போ எயிட்டுன்னு இருக்குது பாருங்கள், எயிட்டை த்ரீயால் டிவைட் பண்ணுங்கள், டூ த்ரீ சார் சிக்ஸு, பேலன்ஸ் டூ, இப்போ ரிமைண்டர் வந்து டூ, ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஒன் ப்ளஸ் ஒமேகா பவர் டூ, ஒமேகா டூ பவர் டென், டூ பவர் டென் என்ன, தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர். ஒமேகா பவர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒமேகா பவர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ, அப்போ டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட்டா, டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் ஈக்குவல் டு, நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியுமே, ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும், ஜீரோ அப்படின்னு ஒரு ரிசல்ட் தெரியும். இப்போ இதில் ஒன் ப்ளஸ் ஒமேகா மட்டும் வேணும்னா, அப்போ ஒமேகா ஸ்கொயர் தானே போச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் என்ன, மைனஸ் ஒமேகா இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒமேகா, ஒன் ப்ளஸ் ஒமேகாவோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா எக்ஸட்ரா. இதையும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம், ஒன் ப்ளஸ் ஒமேகா பவர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர், த்ரீயால் டிவைட் பண்ணுங்கள், டென்னில் த்ரீ த்ரீ சார் நைன், பேலன்ஸ் ஒன் டுவெல், ஃபோர் த்ரீ சார் டுவெல், த்ரீயால் டிவைட் பண்ணால் பேலன்ஸ் ஒன். இது அப்படியே டோட்டலாக தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை த்ரீயால் டிவைட் பண்ணிட்டே வாங்க, ரிமைண்டர் என்ன இருக்கும், ஒன்றா இருக்கும். ஒமேகா பவர் ஒன்றுன்னு நினைக்கலாம். அதே போல் என்ன டிவைட் பண்ணுங்கள், டுவெண்ட்டி த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன், பேலன்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர், எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் இருக்குது, எயிட்டை த்ரீயால் டிவைட் பண்ணிங்க டூ த்ரீ சார் சிக்ஸ், பேலன்ஸ் டூ. இப்போ ஒன் ப்ளஸ் ஒமேகா பவர் டூன்னு நினைக்கலாம் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா. இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா தனியாக கூட கண்டுபிடிச்சி இதில் போட்டுக்கலாம், சரி விடுங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாக்க மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஒமேகா க்யூப்னு கிடைக்கும், ஒமேகா க்யூபோட வேல்யூ என்ன, ஒன். இங்கே இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒமேகா க்யூப்னு கிடைக்கும், அதனுடைய வேல்யூ ஒன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒமேகா, ஒன் ப்ளஸ் ஒமேகா, ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, ஒன் ப்ளஸ் ஒமேகா, ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, ஒன். அப்போ அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஒமேகா, ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், ஒன் கிடைக்கும். ஈக்குவல் டு எல்லாமே ஒன் தான் பாருங்கள், ஒன் 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 எல்லா ஒன்றையும் மல்டிபிள் பண்ணாக்கா ஆன்சர் ஒன். இப்போ இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். டூ பவர் டென்னா தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர், டூ தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட். ஒன்றும் இல்லை, த்ரீயால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் எழுதுங்க, ரிமைண்டர் ஒன் கிடைக்கும், இங்கே ரிமைண்டர் டூ கிடைக்கும். இப்போ இங்கே பார்க்குறோம் ஒன் ப்ளஸ் ஒமேகா, ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ அப்படியே சிம்பிளிஃபை ஆகி என்னென்னு கிடைக்குது, ஒன்னு கிடைக்குது. அப்போ அதே மாதிரி இதனுடைய வேல்யூவும் சிம்பிளிஃபை ஆகி ஒன்றுன்னு கிடைக்குது. அப்போ இதனுடைய வேல்யூ சிம்பிளிஃபை ஆகி என்ன கிடைக்கும், ஒன் தான் கிடைக்கும். எல்லா ஒன்றையும் மாட்டிட்டு அப்படின்னா ஆன்சர் ஒன்.